மகாவிஷ்ணு நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, எப்படிதான் இவ்வளவு நாலேஜ் நீங்க வாங்கினீங்கன்னு தெரியல, எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் வருது, உங்களுக்கு ஆன்மீக குரு யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஸ்தூல வடிவம், ஸ்தூல வடிவம் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்த குருமார்களை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவரு, சத்தியத்தின் பாதையில் நிற்கக்கூடியவர் அவரு, சிவானந்த பரமஹம்சர் ஐயா அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒரு துளி மாறாம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஆனா அன்புக்கு அப்படியே அடிபணிபவர். நீங்க அவர் அன்புலதான் ஆஃப் பண்ண முடியுமே தவிர வேற எதுலையுமே ஆஃப் பண்ண முடியாது. ஒரு டிராவல் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்க பார்ப்போம், அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரித்துவார் போனேன், அங்கே சில அகோரிகள் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி போனேன், அங்கே ரோட்ல இருந்த ஒரு பிச்சைக்கார தன்மையில இருந்தவரெல்லாம் உயர்ந்த கட்ட தெளிவெல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்போ பேச ஆரம்பிச்சதோ வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே நின்று விட்டது. எப்போது என்னுடைய தன்மை உள்தன்மையாக திருப்பினேனோ, உள்பக்கம் திருப்பினேனோ, அப்போது எனது வாழ்க்கை முழுதுமாக மாறிவிட்டது, வெளியே தேடல் குறைந்து விட்டது. உள்ளே இருக்கும் அந்த ஞான குரு என்பவர், அந்த அருட்பேராற்றலானது என்னை வழிநடத்த ஆரம்பித்தது. குருவே சரணம். நமாலா பேசுகிற மலேசியாவிலேருந்து. நானும் மற்றவர்கள் போல் மெட்டீரியல் லைஃப்பில் ஸ்டக் பண்ணி இருக்கிறத எல்லாத்தையும் இழந்து கடைசியில் நடுத்தருக்கு வந்துட்டேன். என்னோடய பிஸ்னஸில் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் ஹோம் டவுனுக்கு வந்துட்டேன். அப்புறம் யூடியூப் தான் என்னோடய மென்டராக இருந்துச்சு. ஸோ அந்த யூடியூப்பில் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கப்போ தான் மகாவிஷ்ணு சரோட அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அவரோட வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி முக்கால்வாசி விஷயத்த நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. சோம்பேறித்தனமாக இருந்தே அவ்வளோ மிரக்கல்ஸை நான் என்கவுண்டர் பண்ணேன். அதில் நான் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு விஷயம்னா அந்த 3:30 பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்திருக்கிறது மட்டும்தான். ஆனால் அதுலேயே எனக்கு அவ்வளோ மாற்றம், வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது ஒரு வாட்டியாச்சும் அவரை மீட் பண்ணிடணும் டைரக்ட்லின்னு சொல்லி ஒரு டிசையர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அந்த ப்ராப்பரான மெடிடேஷன் டெக்னிக் அவர் சொல்லி கொடுக்கறத கற்றுக்கணும்னு. இது நான் போனோன்னு இருந்தால் கடவுளை எப்படியாச்சும் அமைச்சு கொடுப்பாருன்னு நினச்சப்போ தான் மகாவிஷ்ணு சார் மலேசியாவுக்கு வராரு, ஜேபி கிளாஸ் ஷாலம் கிளாஸ்லாம் செய்கிறாருன்னு பார்த்தேன். எனக்கு அப்படியே மிரக்கல் மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, போகலான்னு நினச்சோம், கடைசியில் இவ்வளோ ஈஸியாக அவ்வளோ செலவு கம்மியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அதை சைன் அப் பண்ணணும். அப்புறம் கிளாஸில் போய் அந்த கிளாஸில் நான் நினச்சதை விட எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடச்சிச்சு. ஏதோ ஹையர் ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போன மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் அது கூட ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப கீழ் நிலையில் தான் நம்ம இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியலன்றது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கே நினச்சி, அதை நினச்சி வாழ்க்கையில் பல நாளாக நான் ஓட்டிடுவேன் போல இருக்குது, சந்தோஷமாக நிம்மதியாக அப்படி இருக்குது. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல், ரொம்ப நன்றி மகாவிஷ்ணு சாருக்கும் வாலண்டியர்ஸுக்கும் எல்லாருக்கும் நான் என் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணு நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, எப்படிதான் இவ்வளவு நாலேஜ் நீங்க வாங்கினீங்கன்னு தெரியல, எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் வருது, உங்களுக்கு ஆன்மீக குரு யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஸ்தூல வடிவம், ஸ்தூல வடிவம் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்த குருமார்களை பத்தி சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய உயிர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். முயல்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், எறும்பு கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், சீரியஸ்லி செய்யும் கழுகு கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், நாய் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், குதிரை கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நிறைய பொருட்களை நீ நல்லா உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள் தான், ஆனா உற்று நோக்கணும் அது என்ன இருக்குன்னு கவனிக்கணும். அதை கடந்து மனித உடலில் இருந்த குருமார்கள், மனித உடலில் இருந்த வழிகாட்டிகள் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல நான் முதன் முதல்ல தீட்சை பெற்றவங்க யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திருவலங்காட்டுல இருக்காங்க இப்போதைக்கு அவங்க, பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார். அவங்க தான் எனக்கு முதன் முதல்ல குண்டலினி உபதேசத்தை கொடுத்தார்கள். அருமையான, நான் வந்து அவங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். என்னுடைய தேடலை பார்த்து, நான் என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, இது என்னதான் இருக்கு ஜீவசமாதி, முத முதல்ல காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி போனப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வாரம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் போனப்போ அவங்க இல்லை, செகண்ட் டைம் வந்து அவங்க தான் அவங்களே கூப்பிட்டீங்க, வாப்பா என்ன இவ்வளோ தூரம் இப்படி உட்காந்து என்னை சுற்றி சுற்றி வரிய என்ன ஏதுன்னு சொல்லி என்னுடைய அந்த தேடலை பார்த்து நான் கேட்கல, அவங்களே நீ கூப்பிட்டீங்கவா குண்டலினா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி, அப்புறம் ஒரு 1.5 to 2 months அது என்ன ஏதுன்ற தேடல் அப்படியே அலையுது. நிறையா வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்திற்கு மேல் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு
அவங்க வந்து அவர்களே எனக்கு அழைத்து முதல் தீட்சை கொடுக்கிறார்கள். அது வந்து ஒரு மூன்று உபதேசம் வந்து வாங்கினா. அவங்க எந்த வழியில் வந்தாங்கன்னா பரஞ்சோதி மகான் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள். அவங்க பேர் வந்து பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குருமார்களை வந்து சந்திச்சிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பிரம்மஸ்ரீ சேவகமூர்த்தி அப்பா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் புணரியில் வந்து சித்த வித்தை அப்படின்ற ஒரு அருமையான கலையை, வாசியோகம் அல்ல சித்த வித்தை எப்படி வேணாலும் சொல்லலாம், பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்களுக்கு மட்டும், ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர், சத்தியத்தின் பாதையில் நிற்கக்கூடியவர் அவர். சிவானந்த பரமஹம்சர் ஐயா அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒரு துளி மாறாமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஆனால் அன்புக்கு அப்படியே அடிபணிபவர். நீங்கள் அவர் அன்பில் தான் ஆஃப் பண்ண முடியுமே தவிர வேறு எதுலேயுமே ஆஃப் பண்ண முடியாது. ஸோ மிக மிக ஒரு உயர்ந்த குணம் கொண்ட பிரம்மஸ்ரீ சேவகமூர்த்தி அப்பா, நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அவர்கிட்ட வந்து சித்த வித்தை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசம் வந்து வாங்க. ஸோ குண்டலினி உபதேசம், அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து அவர்கிட்ட நிறைய ஃபோனில் பேசும் அவருடைய அனுபவங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணார். அதுபோக பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார் கூடயும் ரெகுலராக ஃபோன் பேசுவேன். ஸோ அவங்களும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கமியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு மித்ர சிவா ஐயா அவர்கள், அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வந்து அல்கமி அப்படின்ற கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து போகும்போது நிறைய விஷயங்களை வந்து அவருடைய கிளாஸஸ்லேயும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலி வாக்கமில் வந்து பார்த்தீங்கன்னா குரு நித்யானந்த சுவாமிகள், போலி வாக்கம் திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்யானந்த சுவாமிகள், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து உபதேசம் பெற்று அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் உபதேசம் அவர்கிட்ட தான் வாங்கினேன். ஸோ அவர்கிட்ட ரெகுலராக பௌர்ணமிக்கு தான் அவரை சந்திக்க முடியும், எல்லா நேரத்தையும் வந்து ஐயாவை சந்திக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பெரும் கருணையோடு வர்றவங்க எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து சில உபதேசங்களை வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இப்போ ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேரை சந்திக்கிற இடையிலடையில் அவங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது செல்வமணி அப்பா அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கூட நான் பேசியிருக்கேன், அந்த லிங்க் வேணால் நான் கொடுக்க சொல்லுவேன் பார்த்துருக்கேன். வேளச்சேரி மகான் அப்படின்னு வந்து அவரை சொல்லுவாங்க. வேளச்சேரியில் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்படின்ற ஒரு ஜீவசமாதியில் அவர் இருந்தார், அவரை சந்திக்கிறேன், அவர்கிட்ட வந்து உபதேசம் பெறுறேன். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு காலகட்டத்திற்கு மேலே ஓகே இதுதான் விஷயமா, இந்த விஷயத்தை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்திற்கும் பேஸ் என்ன, அன்பு கருணை தான் பேஸ். வெறும் தவம் மட்டும் பண்ணுறீங்கன்னா பவர் மட்டும்தான் வரும், ஆனால் கருணையோடு இருந்தீர்கள் என்றால்தான் இறைநிலையை நிச்சயமாக நீங்கள் அடைய முடியும். அதான் மிகப்பெரிய ரகசியம். மிகப்பெரிய தவ ஆற்றல் மிக்கவர்களே அகங்காரத்தின் பிடியில் சிக்கி தவித்து மிகப்பெரிய பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாகி மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சகட்ட நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கருணை மட்டும்தான் உயர்ந்த கட்ட நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். இதனால தான் கருணை நெறிய இருப்பது அனைத்திலேயும் உயர்ந்த நெறி. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு மெயினாக நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் தீட்சை அப்படின்ற பயணத்தில் போகும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஆனால் தீட்சை உபதேசம் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் ஞான விளக்கங்கள் கொடுத்த ஒரு மாபெரும் மகான் அவரை சொல்கிறதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரர்னு சொல்கிறதா, என்னோடய தாய் மாமா ஒருத்தர் இருக்கிறார் பெத்தன சாமி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தவம்னா என்னென்னு தெரியாது, இதுன்னா என்னென்னு தெரியாது, எதுவுமே என்னென்னு தெரியாது. அவர் 20 வருஷம் தான் கற்றுக்கொண்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஃபோன் பேசினோம்னா விடிய விடிய ஃபோன் பேசுவோம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே ஃபோன் பேசுவோம், காலையில் 4-5 மணி வரைக்கும் தான் ஃபோன் பேசுவோம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்னார் பெத்தன சாமி. ஆல்ரெடி பெத்தன சாமி இஸ் என்லைட்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான், நான் லிங்க் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எனக்கு உபதேசம் கொடுக்கல, தீட்சை கொடுக்கல, அவர் எனக்கு ஞான விளக்கங்களை கொடுத்தார். உபதேச குருக்கள் என்பவர்கள் இவர்கள் எல்லாருமே என்னோடய வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த சென்ஸ் என்னன்னா ஒரு ட்ராவல் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்க பார்ப்போம், அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரித்வார் போனேன், அங்கே சில அகோரிகள் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி போனேன், அங்கே ரோட்டில் இருந்த ஒரு பிச்சைக்கார தன்மையில் இருந்தவரெல்லாம் உயர்ந்த கட்ட தெளிவெல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதனால் இடையில யாராவது பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், பெருங்கருணையோடு என்னை மன்னித்து விடுங்கள், ஏன்னா வந்த பாதையை மறக்கக்கூடாது. பட் உண்மையாகவே ஆன்மீகம் என்பது அனைத்தையும் மறந்து உச்சகட்டத்துக்கு போகிறது தான் உயர்ந்த கட்ட நிலையாக இருக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது பேராவது விடுபட்டு இருந்தால் மன்னிக்கவும்.
ஸோ நீங்கள் இது யாரும் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க, கடந்து வந்த பாதையை கேட்டால் நீ எந்த பாதையில் வந்த அப்படின்னு வந்து கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டதனால் அது அது எந்த வித ஒளிவு மறையும் நின்றி சொல்ல வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இவர்கள் தான் எனது வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு வரும்போது நிறைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண 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 எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியே, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு இறை சக்தியே, பாத்ரூம் போயிட்டு இருப்பேன், பாத்ரூம் போகும்போது உபதேசம் பண்ணும், கார் ஓட்டிகிட்டு இருப்பேன், கார் ஓட்டும் போது ஏகப்பட்டது சொல்லிக் கொடுக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பேன், சாப்பிட சாப்பிட சொல்லி கொடுத்துட்ருக்கோம், யோகா ஆசனம் பண்ணுவோம், ஆசனம் பண்ண பண்ண சொல்லிக் கொடுக்கும், சும்மா இங்கே நடந்து போவோம், நடந்து போகும்போது சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்போ பேச ஆரம்பிச்சதோ வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே நின்று விட்டது. எப்போது என்னுடைய தன்மை உள்தன்மையாக திருப்பினேனோ, உள்பக்கம் திருப்பினேனோ, அப்போது எனது வாழ்க்கை முழுதுமாக மாறிவிட்டது, வெளியே தேடல் குறைந்து விட்டது. உள்ளே இருக்கும் அந்த ஞான குரு என்பவர், அந்த அருட்பேராற்றலானது என்னை வழி நடத்த ஆரம்பித்து விட்டது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல நிலையில் எனக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போக 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 உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியை எனக்கு வழிகாட்டியது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆரம்பத்தில் அடிப்படைக்கு வழிகாட்டியை பிடிச்சிக்கோங்க. ஒரு காலகட்டத்துக்கு போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியை நம்புங்க. செல்ஃப் இஸ் த குரு. ஆரம்ப கட்டத்தில் மனமே குரு, அதுக்கப்புறம் போக 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 செல்ஃப் இஸ் த குரு. செல்ஃப் இஸ் த குருனா உங்களுடைய ஆன்மாவே உங்களுக்கு குருவாக மாறிவிடும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.